Hello friends, welcome back to our channel. In the video, In the video, we will talk about pregnancy. We try பண்ணும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இன்ஃபெක්ෂன்ஸ் எல்லாம் வராம எப்படி தடுக்குறதுன்றது பத்தி பார்க்க போறோம். அதாவது இன்ஃபெක්ෂன்ஸ் வந்தா எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும். பட் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபெක්ஷன்ஸ்னா என்ன, எப்படி இருந்தா இன்ஃபெක්ෂன் அப்படின்றது தெரியிறது இல்ல. இப்போ வெஜைனல் இன்ஃபெක්ෂன் அண்ட் யூரினரி ட்ராக் இன்ஃபெක්ෂன் ரெண்டு விதமான இன்ஃபெක්ෂன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நமக்கு அந்த சிறுநீர் போற இடத்துல ஏற்படக்கூடிய எரிச்சல், நீர் கடுப்புன்னு சொல்வோம்ல, அது ஒரு இன்ஃபெක්ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெක්ஷன் அந்த மாதிரி சொல்வாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெஜைனல் இன்ஃபெක්ஷன், பெண்களின் பிறப்புறுப்பில் வெஜைனலில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன். ரெண்டுமே வேற வேற. பட் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது ரெண்டு இன்ஃபெக்ஷன்ஸுமே வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணுன்றது நான் அங்கங்கே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் ஸ்பெஷலாக அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டதில்லை. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்டு புதுசாக சில விஷயங்கள் நம்ம வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம ஓவராலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் மாதிரி கிடையாது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க யூரின் போகிற ட்ராக், அதுக்கப்புறம் வெஜைனல், அதுக்கப்புறம் அவங்க மோஷன் போகக்கூடிய அந்த மோஷன் போகக்கூடிய ஹோல், இது மூணும் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கும் பெண்களுக்கு. ஸோ ஆண்களுக்கு மாதிரி கிடையாது. பெண்களுக்கு மூணுமே பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கனால ஒரு இதில் லேசாக இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட, ஒரு இதில் ஏதாவது கிருமி தொற்று இருந்தால் கூட அது பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல பரவி நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா யூரின் போகிற ஹோலாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட வெஜைனல், இல்லை மோஷன் போகிற இடம், மூணையுமே பெண்கள் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு நீங்கள் இல்லைனா பாத்ரூம் போயிட்டு துடைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், துண்டை வந்து எப்பயுமே பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வரக்கூடாது. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி இருந்து டவலை இல்லை எதையாவது ஒன்றும் ஃபுல்லாக நம்ம சேர்த்து துடைக்கும் போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாக்டீரியா, மோஷன் போகும்போது நம்ம நல்லா தான் வாஷ் பண்ணியிருப்போம், இருந்தால் கூட நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஏதாவது நமக்கு பின்னாடி இருந்து துடைக்கும் போது நம்ம வெஜைனலில் லேசாக பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆக அரிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா டவலை வந்து பின்னாடி இருந்து முன்னாடி இழுத்தெல்லாம் கொண்டாமல் லேசாக ஒத்தி தான் எடுக்கணும் ஈரத்தை. அதே மாதிரி எப்பயுமே பார்த்திங்கன்னா யூரின் போகும்போதும் சரி, பின்னாடி வந்து நமக்கு யூரின் அந்த நம்ம துணியை வச்சு யூரின் போயிட்டு துடைக்கிறோம் அப்படின்னா அந்த தொடச்ச துணியே வந்து நம்ம வச்சு துடைக்கக்கூடாது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், நமக்கு ஒயிட் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது, உங்களுக்கு யூரின் லீக்கேஜ் மாதிரி இருக்குது, தும்பும்போது சில பேருக்கு லீக்கேஜ் ஆகும், அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்றவங்க அடிக்கடி நமக்கு வந்து இன்னர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். வெட்டான ஈரமான இன்னர்ஸ் வந்து நம்ம அணிஞ்சிருக்கக்கூடாது. ஸோ ஈரமான துணி நம்ம போட்டிருந்தாலே அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே உங்களோட அண்டர்வேர் வந்து நல்லா க்ளீனாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அப்பப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இப்போ அடிக்கடி வாஷ் பண்ணணுன்றது கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது அப்படின்னு. பட் அடிக்கடி நமக்கு வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு ஒரு டைமும் நீங்கள் யூரின் போகும்போது வாஷ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் வெஜைனாவையும், நம்ம ரொம்ப சோப் போட்டோ, ரொம்ப தண்ணி வச்சு, ரொம்ப வந்து உள்ளே வந்து போய் தண்ணி விட்டு க்ளீன் பண்ணணும், சோப்பு போடணுன்றதுலாம் கிடையாது. வெஜைனாவில் அதுவே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக தான் வச்சுக்கும். நம்ம எந்த ஒரு கையை வந்து உள்ளே வைக்கிறது இல்லைனா க்ளீன் இல்லாத கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள்னால தான் அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் மெயினாக. ஸோ மற்றபடி வெஜைனலுக்குன்னு தனியாக நம்ம சோப்பு போடணும், ஏதாவது ஒரு வாஷ் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அண்டு ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பாக உங்கள் ஹஸ்பண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வர சொல்லணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் வரக்கூடியதும் விந்தணு வரக்கூடியதும் ஒரே ஹோல் தான். அதாவது பெண்களுக்கு மாதிரி கிடையாது, பெண்களுக்கு பிறப்புறுப்பு வேறு, சிறுநீர் வரக்கூடியது வேறு. பட் ஆண்களுக்கு சிறுநீர் வரக்கூடியது அண்டு ஆண் உறுப்புன்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே சேம் தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த அவங்க யூரின் போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த யூரின் அங்கங்கே ட்ராப் ஆகிருக்கு, அந்த அந்த இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது யூரினோட அந்த அந்த தன்மை இருக்குது. அதோடு அவங்க இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது அந்த இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா உங்களுக்கு வெஜைனலில் போய் இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா, வர்றதுக்கு முன்னாடி எப்பயுமே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இன்டர்கோர்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதோட ரீசனும் பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ குளிச்சிருக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு அன்வான்ட் பாக்டீரியா இருந்தாலும் குளிக்கும்போது அது போயிடும், உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம்.
இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறமா ஒரு 20 to 30 minutes கழித்து நீங்கள் லேசாக உங்களோட ப்ரைவேட் ஸ்பாட்ஸை வந்து வாஷ் பண்ணிட்டு தான் படுக்கணும். ஸோ இப்போ நைட் அப்படியே நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஹெவியான பெயின் வயிறு வலிலாம் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எப்பயுமே ஒரு 20 to 30 minutes கழித்து நல்லா வாட்டர் குடிச்சிட்டு நல்லா யூரின் போயிட்டு நீங்கள் படுங்க. அந்த பெயின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அரிப்பு இது எல்லாமே வராமல் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு மெயினாக நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய வாட்டர் குடிச்சு நல்லா யூரின் போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யூரின் போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் சிறுநீரக பை அண்டு சிறுநீரக பாதை யூரினரி ட்ராக் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். ரொம்ப நேரம் யூரின் போகாமல் இருந்துட்டு நம்ம அடக்கி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும்போது நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டாகி யூரின் போகாதீங்க, அப்பப்போ வாட்டர் குடிச்சு அப்பப்போ நல்லா யூரின் போய்கிட்டே இருக்கோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கக்கூடிய வழி. ஸோ யூரின் நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக போகணும். வெஜைனல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்க பேக் டு ஃப்ரண்ட் பின்னாடி இருந்து துடைக்க வேண்டாம். ஸோ இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் நீங்கள் லைட்டாக வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறமும் 30 minutes கழித்து வாஷ் பண்ணிவிட்டு படுக்கிறது நல்லது. அண்டு ப்ரைவேட் பார்ட்ஸில் சோப்போ இல்லை நிறைய தண்ணி மஞ்சள் இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணணும்னு கிடையாது, சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் நம்ம சோப்பு அண்டு வாட்டர்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். கையை வந்து அடிக்கடி வைக்கிறது நல்லது கிடையாது, அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு எரிச்சல் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. க்ளீனான அண்டர்வேர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வழி. இப்போ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹெவியான பெயின் இருக்கும், அடி வயிறில் பயங்கரமான பெயின் இருக்கும். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 20 days பயங்கரமான ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சு, எனக்கு அதை வார்த்தையிலேயே சொல்ல முடியாது. அப்படி ஒரு வலி அப்படியே ஹாலில் படுத்துட்டேன், என்னால் எந்திரிக்க கூட முடியல, அவ்வளோ பெயின் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த பெயின் எதுக்கு வந்துச்சுன்னு கூட அதில் வேகமாக கேப் பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதில் பசல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, PUSCLLS பசல்ஸ்ன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி ரவுண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டேப்லெட் வந்து டாக்டர் கொடுத்து அதுக்கப்புறம் ட்ராவல்லாம் கொஞ்சம் நாளைக்கு பண்ணக்கூடாது, ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, மேரேஜ் ஆன ஃபஸ்ட் மந்த். ஸோ வந்து அதோட ரீசனும் அதுதான். ஸோ வந்து கரெக்டாக நமக்கு க்ளீனாக இருக்க தெரில, அப்போ மேரேஜ் ஆனப்போ நமக்கு சொல்ல யாரும் இல்லை. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக நிறைய பெண்களுக்கு வர்றது தான், நம்ம வந்து அதை கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால ப்ரெக்னென்சி டிலே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது, பட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்க்குறது நல்லது. இப்போ உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிருக்கு, பேபி ஃபார்ம் ஆகி ஆஃப்டர் ஓவுலேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த பேபி வந்து ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டியூபல் பிளாக்குன்னு சொல்லுவோம்ல, கருக்குழாய் அடைப்பு, அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த டியூபல் பிளாக் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது, நம்ம இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, அதாவது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நான் சொன்ன மாதிரி ஹெவியான பெயின் இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப திரண்டு திரண்டு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஹெவி பெயின் ஒருத்தருக்கு வரலாம், சில பேருக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பேட் ஸ்மெல் இன்ஃபெக்ஷன் ஆகலாம், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் வரலாம், எல்லோ கிரீன் அந்த மாதிரி கலரில் வரலாம், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, சில பேருக்கு பேட் ஸ்மெல் வரலாம், அரிப்பு வரலாம், இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லேட் பண்ணாமல் நீங்கள் டாக்டரை போய் பார்த்து டேப்லெட்ஸ் போடுறது நல்லது. இப்போ நார்மலாக இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு மேபி சரியாயிரும், பட் நீங்கள் ப்ரெக்னென்சிக்குன்னு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்ம அசால்ட்டாக எடுக்காமல் டாக்டர் போய் பார்த்து டேப்லெட்ஸ் எடுத்து ஆன்டிபயோட்டிக் எடுத்து சரி பண்ணுறது நல்லது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜான், இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.